தளபதி அவர்களுடைய இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு திட்டம். பிள்ளைகள் ஆரோக்கியமாக வளர்வதற்காக அவர்களுடைய எதிர்காலத்தை ஒரு தரமான எதிர்காலமாக, ஒரு ஆரோக்கியமான எதிர்காலமாக, அவர்கள் ஆரோக்கியமானவர்களாக இருப்பதை உறுதி செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டம். முதல் முதல்ல சென்னையில நீதி கட்சி ஆட்சியில தான் இந்த உணவு, பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்ற திட்டம் நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறாரே திராவிட மாடல், அந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னுதாரணமாக முதல் அடியாக இருந்திருக்கக்கூடிய நீதி கட்சியின் ஆட்சியில தான் அந்த உணவு திட்டம் சென்னையில தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதை வந்து மதிய உணவு திட்டமாக எல்லா பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான திட்டமாக கொண்டு வந்தார்கள். அப்புறம் அமைச்சர் சொன்னது போல முதலமைச்சராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்த பொழுது அது மதிய உணவு திட்டம் விரிவாக்கப்பட்டது. உண்மையான சத்துணவு திட்டமாக நம்முடைய தலைவர் அவர்களுடைய ஆட்சியிலே அது கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்றைக்கும் பல மாணவர்கள் காலை உணவு சாப்பிட வழி இல்லாமல் அவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள். அந்த காலை உணவு அப்படின்னு சாப்பிடாம வரும் பொழுது நம்மளே பார்க்கறோம், குழந்தைங்க எவ்வளவு சோர்வாக இருப்பார்கள், விளையாட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியம் இல்லாத அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அதனாலதான் தமிழ்நாட்டில் எவ்வளவோ திறமை இருக்கு. அங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் போறீங்க, அங்க போகும் பொழுதே நம்ம மாணவர்கள் தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடியவர்களுக்கும் மற்ற வசதியான ஊர்கள்ல இருந்து வரக்கூடியவர்கள், வசதியான வீடுகள்ல இருந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் பார்த்தோம்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் பலமும் தெம்பும் உயரம் ஆரோக்கியம் இதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து அந்த உந்து சக்தி ஜெயிக்கணுங்கிற அந்த ஆர்வம் இருக்குமே தவிர உடல்ல அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன்னா உணவு அப்படிங்கிறது நமக்கு ஆரோக்கியமான உணவாக இல்லை. நிறைய நேரங்களில் அந்த பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு கூட வழி இருக்காது. அப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது வளர்ந்து இருக்கக்கூடிய நாடுகள், முதல் வளர்ந்து விட்ட அந்த நாடுகள்ல மட்டும்தான் காலை உணவு திட்டம், மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் என்பது அப்படிப்பட்ட நாடுகள்ல பிரான்ஸோ சிங்கப்பூரோ இங்கிலாந்தோ இந்த மாதிரி நாடுகள்ல தான் இந்த உணவு திட்டம், காலையில மாணவர்களுக்கு உணவு தரக்கூடிய திட்டம், அதுவும் அந்த மாணவர்களுக்கு காசு வாங்காம இலவசமாக தரக்கூடிய திட்டம் கொண்டு வரப்பட்டிருப்பது இப்படிப்பட்ட நாடுகள்ல தான். அதுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் இந்த நாட்டிலேயே முதல் முதலாக இந்த திட்டத்தை தொடங்கி இருப்பது தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியிலே தான் இந்த திட்டம். அதனால் நம்ம அத்தனை பேரும் எப்படி இந்த நாட்டுக்கே வந்து முன்னுதாரணமாக நாம் மதிய உணவு திட்டத்தை உருவாக்கி தந்தோமோ அதே போல இன்னைக்கு இப்பொழுதே பல மாநிலங்களிலிருந்து ஆர்வத்தோடு கேட்கிறார்கள், எப்படி இந்த திட்டத்தை செயல்படுத்த போறீங்க, எப்படி இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு, இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த சிறப்பான திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்காக தந்திருக்கிறார்கள். நம்முடைய மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, அவர்கள் ஆரோக்கியமானவர்களாக வர வேண்டும் என்பதற்காக தந்திருக்கிறார்கள். இதுல நான் மாணவர்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன், காலையில சாப்பாடு கொடுக்கும் பொழுது தயவு செய்து எல்லாரும் சாப்பிடணும். நிறைய பிள்ளைங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும், ஆனா சாப்பாட்டுல போட காயெல்லாம் பிடிக்காது இல்லையா. நான் காய் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அதை வீணாக்காம நம்மளோட பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும். தந்தை தாய் இரண்டு பேரும் வந்து காலை உணவின் முக்கியத்துவத்தை குழந்தைகளுக்கு சொல்லி தர வேண்டும். அதே போல காய்கறிகளை சாப்பிட வேண்டும், பிடிக்காம ஒதுக்கி வைக்காதீங்க, உங்களுக்கு நல்லது. நீங்க சாப்பிடணும், உணவை வீணாக்காதீங்க, தட்டுல எவ்வளவு சாப்பிட முடியுமோ வாங்கிக்கோங்க, அதை முழுசும் சாப்பிட்டு முடிக்கணும், தட்டுல உணவை வீணாக்க கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு பயன்படக்கூடிய வகையிலே, மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே இந்த திட்டத்தை
இப்பொழுது அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். விரைவிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் பயன்படக்கூடிய வகையிலே இது விரிவுபடுத்தி கொண்டு வரப்படும். தூத்துக்குடி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 3473 மாணவர்கள் பயன்படக்கூடிய வகையிலே இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. 66 பள்ளிகளில் இந்த திட்டம் இன்று அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இது இன்னும் கொஞ்ச நாள் சில மாதங்களிலேயே எல்லா பள்ளிகளுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் பயன்படக்கூடிய வகையிலே விரிவுபடுத்தி தரப்படும். இந்த உணவு காலை உணவு தரமானதாக சத்து மிகுந்ததாக இருப்பதற்காகத்தான் அந்த கண்காணிப்பு குழுவை நியமித்திருக்கிறார்கள். அவங்க அவருடைய கடமையை, ஏன்னா முதலமைச்சர் இதை எவ்வளவு ஆர்வத்தோடு தொடங்கி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அதனால் அவர்களும் அதே பொறுப்புணர்வோடு ஆர்வத்தோடு இதை கண்காணிக்க வேண்டும். இதில் பணியாற்றக்கூடிய அத்தனை பேரும் தங்களுடைய கடமை என்ன, பொறுப்பு என்ன என்பதை உணர்ந்து கொண்டு இந்த மாணவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு எதிர்காலத்திற்காக நாம் செய்யக்கூடிய பணி இது என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்படுத்த வேண்டும். இந்த திட்டத்தில் மிகப்பெரிய பெருமை, நான் சொன்னது போல தொடர்ந்து தமிழ்நாடு வந்து நேற்று கூட பேசிக்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நாம இன்னைக்கு இந்தியாவில் பல துறைகளிலே முன்னணியிலே இருக்கக்கூடிய மாநிலமாக, மக்கள் வாழ தகுந்த மாநிலங்களே என்று சொல்லக்கூடிய மாநிலங்களில் முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பெருமையோடு சொன்னார். பல பேர் தமிழ்நாட்டை பற்றி, இந்த ஆட்சியை பற்றி எழுதும் பொழுது இனிமேல தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களோட போட்டி போட முடியாது, வளர்ந்து விட்ட நாடுகளை தான் அவர்கள் போட்டியாக கருத வேண்டும் என்று பெருமையோடு சொல்கிறார்கள். இந்த திட்டம் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதை பெருமையோடு நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்ததிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட வேண்டும். அதை உறுதிப்படுத்தக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர், இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், உணவு தயாரிக்கக்கூடிய அத்தனை பேருடைய தொடர்ந்த ஆதரவை, அர்ப்பணிப்பை நான் கோருகிறேன். நன்றி, வணக்கம்.